Hi friends, welcome to our YouTube channel. இது உங்க மெது சினிமாஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படினா தமிழ் டப்பிங்ல வெளியா இருக்க 71 பெத்தான் அப்படிங்கற படத்தை தான் இன்னைக்கு ரிவ்யூல பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நாம்த்துங்க. 71 பெத்தான் இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2017ல காதலோ ராஜகுமாரி அப்படின்னு சொல்லி தெலுங்குல வெளியான ஒரு படத்தோட தமிழ் டப்பிங் வெர்ஷன் தான் இந்த படம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, அர்ஜுன் வந்து இண்டஸ்ட்ரியில சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல ஆக்டர், ஒரு வில்லன் கேரக்டர்ல நடிக்கக்கூடியவன். அவன் உண்மையாவே நிஜ லைஃப்லயே வந்து கிட்டத்தட்ட வில்லன் மாதிரி தான், ஒரு ஈகோயிஸ்டிக் கேரக்டர், ரொம்பவே அரகண்டான ஒரு ஆளு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சௌரியா, அவன் வந்து ஹீரோவா நடிக்கக்கூடியவன், ஆனா வந்து அவனுக்கு எந்த ஒரு ரெகனைசேஷனுமே வந்து இண்டஸ்ட்ரியில கிடைக்க மாட்டேங்குது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அவனுக்கு வந்து அந்த ரெகனைசேஷன் கிடையாது. இப்படி இருக்க நம்ம அர்ஜுன் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸா இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு கார் ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த கார் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அர்ஜுனோட கேரக்டர் வந்து டோட்டலா மாறிடுது. அவனால வந்து முன்ன மாதிரி வந்து அந்த வில்லன் கேரக்டர்ல நடிக்க முடியல. சோ தன்னோட கேரக்டரை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சின்ன வயசுல இருந்த வில்லேஜுக்கு திரும்ப போறான் அர்ஜுன். எதுக்காக வில்லேஜுக்கு போறான், வில்லேஜுக்கு போறதுனால என்ன நடக்க போகுது, எதுக்காக வில்லேஜுக்கு போகணும், தன்னோட கேரக்டர் மீட்கிறதுக்காக அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல அர்ஜுனா வந்து, அதாவது ஹீரோ வந்து நரரோஹித் பண்ணிருக்காரு. இவர் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சௌரியா அப்படிங்கிற கேரக்டர்ல நாக் சௌரியா நடிச்சிருக்காரு. இவர் வந்து ஒரு கேமியோ பெர்ஃபார்மன்ஸ் தான். அவருக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்கோப் படத்துல கிடையாது, ஏன்னா கேமியோ பெர்ஃபார்மன்ஸ்னால. ஆனா அவர் வர சீன் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல ஹீரோயினா நமிதா பிரமோத் ஒரு முக்கியமான கேரக்டர்ல பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம அர்ஜுனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா வில்லேஜ்ல வர கேரக்டர் ஒன்னு. இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து இளையராஜாவும் விசால் சந்திரசேகரும் பண்ணிருக்காங்க. இளையராஜா சார் வந்து ரெண்டு பாட்டு போட்டிருக்காங்க இந்த படத்துக்கு. இந்த படம் தமிழ் டப்பிங்ல பாக்கும்போது டப்பிங் நல்லா தான் கொடுத்திருந்தாங்க. டப்பிங்ல வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சினிமோட்ரஃபி ரொம்பவே வந்து ரிச்சா இருந்துச்சு. தெலுங்கு படம்னாவே ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு தெரியும், ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் டப்பிங்ல இளையராஜா சார் போட்ட ரெண்டு சாங்ஸுமே வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ஆஹா ஓஹோ சொல்ல முடியலனாலும் ஓகே ரகம் தான், ஏன்னா தமிழ் டப்பிங்ல எப்பயுமே பாட்டு வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட முடியாது. மற்றபடி கதை வைஸ் இந்த படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, கதை வந்து நல்ல கதை தான், ஆனா அவங்க எடுத்துக்கிட்ட ஸ்கிரீன் பிளேவும் இவங்க சொன்ன விதமும் வந்து அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா அமையல. ரொம்பவே வந்து ஒரு லெட் டவுன், ஒரு சீரியல் மாதிரி போயிருச்சோ அப்படிங்கிறது தான் வந்து என்னோட கன்சர்ன். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இவங்க வந்து கமர்ஷியலா எடுக்கணும்னு முடிவு பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அதுவே வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பின்னடைவா போச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படம் தெலுங்குலயே வந்து ரொம்பவே வந்து ஆவரேஜா போன ஒரு மூவி தான். இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்லயே இப்ப அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. இந்த படத்துல ஆபாச காட்சிகள் எதுவும் கிடையாது. நீங்க ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்தை நீங்க ஏற்கனவே பாத்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்பதான் நான் எந்த வீடியோஸ் போடாலும் உங்களுக்கு உடனடியாக வரும், நீங்களும் பார்த்து ரசிக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் மிதுன் சினிமாஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.